அன்பானவர்களே, ஜீவனியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம்புதிய தேவை செய்திகளை உடனுக்குடன் பெற்றிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்களிலே சமூக விலகல், சோசியல் டிஸ்டன்சிங் என்ற வார்த்தை மிக அதிகமாக ஒரு ஃபெமிலியரான வார்த்தையாக இருக்கிறது. சமூக விலகல், சமுதாயத்தில் யாரிடத்தில் நெருங்கி போகாதீங்க, கீப் சம் டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்சிங். ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும் சொல்லி கொடுத்த காலகட்டங்கள் மாறி இப்பொழுது விலகியிருங்கள் என்று சொல்லி அதிகமாக வற்புறுத்தப்படுகிறது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு ஜனங்கள் இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பிற்காக பயந்து வீடுகளுக்குள்ளே தங்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. இதனுடைய விளைவாக தொழிற்கூடங்கள், வியாபார நிறுவனங்கள், இன்னும் எல்லா விதமான சமுதாய சூழல்களிலும் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. சமூக விலகல் நெருங்கி விட்டீர்கள்னு சொன்னால், ஏன் ஒருவேளை கொரோனா வைரஸ் உறுதிக்குள்ளே இருந்தால் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வைரஸ் உங்களுக்குள்ளே வந்துடும், உங்களை அது இன்ஃபெக்ட் பண்ணிவிடும், சைலண்டாக வந்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய பாதிப்பை தந்துவிடும். அதனால் கீப் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதேஸ்ன்னு சொல்லி சமூக விலகல் பாருங்கள். ஒரு வைரஸ்னால நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்துடும். யாரோ உருவத்தில் இருக்கிற வைரஸ்ஸு நமக்கு தெரியாமல் நமக்குள் வந்து நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடும் என்ற அச்சம் நமக்கு ஊட்டப்பட்டபடினாலே நாம் அநேக காரியங்களை இழந்து விட்டு இப்பொழுது வீடுகளுக்குள்ளே முடங்கி காணப்படுகிறோம். இந்த சமூக விலகலை நாம் கடைபிடிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு சமூக விலகல் தேவைப்படுகிறது. எல்லா சூழல்களிலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிஸ்டன்ஸ் நம்ம கீப் பண்ண வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செயல்படுகிற இடங்களில், சமுதாய சூழல்களிலே அதிகமான நெருக்கங்கள் தான் பெரிய பாவங்களுக்கு வழிவகுக்கிறது. சங்கீதம் ஒன்றை வாஸ்து பார்க்கும் பொழுது, துன்மார்க்குடைய ஆலோசனைபடி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடங்களிலே உட்காராமலும், அப்படி உட்கார்ந்த என்ன நடக்கும், அவர்களுக்குள் இருக்கிறதான துன்மார்க்கமான காரியங்கள், தவறான காரியங்கள் உங்களையும் பாதித்து விடும். மனிதர்களிடத்திலே நெருங்கி செல்கிற பொழுது, நான் சொல்லுவது ஏதோ ஃபிசிக்கல் அந்த விதமான ஒரு நியர்னஸுக்கு போகிறத சொல்லவில்லை, எந்த ஒரு இடத்திலும் மற்றவர்களுக்கு நமக்கு இடையிலே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு கேப் இருக்கணும். அப்பொழுதுதான் தவறானவைகள் நம்மை பாதிக்காமல் இருக்க முடியும். வாழ்க்கையில் இந்த சமூக விலகல் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு சமுதாயம் மிக அதிகமாக கெட்டு போய்விட்டது. அநேகர் திடீரென்று தவறான உறவுகளுக்குள் ஏன் வருகிறார்கள், இந்த சமூக விலகல் இல்லை, நெருங்கி போய்விடுகிறார்கள். அதனுடைய விளைவாக ஏதோ ஒரு வைரஸ் உள்ள வந்துடுது, அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுது. பிறரிடத்தில் இருக்கிற தவறான விஷயங்கள் நம்மளது எளிதாக வந்துவிடும். பிறரிடத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். ஒரு நல்லவனோட ஒரு வருஷம் சேர்ந்து நடந்தால் கூட ஒரு மனுஷன் நல்லவன் ஆகிவிடுவான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தீயவனோட ஒரே ரெண்டு மூணு நாள் நடந்தாலே போதும், தீவனாகிவிடுவான். ஏனென்றால் தவறுகள், தீமைகள், தவறான விஷயங்கள் நம்மை பாதிக்கும் தன்மை அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஏற்படுகிற பாதிப்பிற்கு அஞ்சு நாம் எந்த அளவிற்கு விலகி இருக்கிறோமோ, அதுபோல் அந்த உலகத்தில் நிறைய பாவங்கள் இருக்கிறது. எனவே இந்த சமுதாயத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்புகளில் போதிய அளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். எல்லாவற்றோடு நம்ம இணைந்து போகக்கூடாது, எல்லாவற்றோடு நம்ம ஒட்டி போகக்கூடாது. We need to keep some distance. ஒரு கேப் இருக்கணும். இல்லை என்றால் அவர்களால் நாம் பாதிக்கப்படுவோம், சமுதாய சூழல்களால் பாதிக்கப்படுவோம். எல்லாரும் எவ்வளோ விலகி இருக்க வேண்டுமோ விலகி இருக்க வேண்டும். அதற்காக எவ்வளோ விலகி இருக்க முடியுமா, சில நேரத்தில் மற்றவர்கள் நாம் நெருங்கி பழகத்தான் தேவைப்படுகிறது. ஆனால் யோசிப்பை போல ஒரு பாதுகாப்பு கவசம், இன்றைக்கி கொரோனா பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் பாருங்கள், அவர்கள் அதற்குரிய பாதுகாப்பு உடைகளை அணிந்து கொண்டு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நெருங்கி போய் தான் ஆகணும், நம்ம போல் விலகி உட்கார்ந்துருக்க முடியாது, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் அதற்கு சில பாதுகாப்பு நடவடிக்கைகள், யோசேப்பிற்கு என்ன பாதுகாப்பு கவசம் இருந்தது, அவன் தேவனோடு வாழ்ந்தான். ஆதியாகமம் 39 மத்தேயு 2 வாஸ்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அதனுடைய விளைவாக யோஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசன்னத்தோடு வாழ வேண்டும், தேவ ஐக்கியத்தோடு வாழ வேண்டும், தேவனை குறித்த விழிப்புணர்வோடு வாழ வேண்டும், தெய்வத்தினுடைய சமூகத்தை குறித்த தேடோடு வாழ வேண்டும். அந்த உணர்வோடு வாழுகிற பொழுது எந்த பாவ சூழலுக்குள்ளே நாம் போக நமக்கு ஒரு கட்டாயம் ஏற்பட்டாலும் அந்த பாவ சூழலால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். எந்த பாவ மனிதர்களுக்கு பக்கத்தில் போக நேரிட்டாலும் அந்த பாவத்தை நாம் இன்ஃபெக்ட் ஆக மாட்டோம். எனவே நடைமுறை வாழ்க்கையில் போதுமான அளவிற்கு இடைவெளியை வைத்து கொள்ள வேண்டும்.
மிக அதிகமாக நெருங்கிவிடக்கூடாது. ஆண் நெருங்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயமாக்கப்படுகிற பொழுது அதனால் பாதிப்புகள் ஏற்படாதபடிக்கு கர்த்தரோடு நாம் நெருங்கி வாழ்ந்து அந்த பிரசன்னத்தின் மூலமாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவ்விதமான ஒரு அனுகிரகத்தை நம் ஒவ்வொருக்கும் தருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அவரை சார்ந்து வாழ்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன. நீங்களும் படித்து பயனடையுங்கள். சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள் உங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளையும் தேவ வழியில் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள் உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.